ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், மணிப்பூரில் செடி வந்து வீட்டில் வந்து வறுமையை பார்க்கும் பைசா வரும்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாருக்குமே வச்சுருப்பாங்க. அதில் முக்கியமானது கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம அப்பப்போ அதை வாடின செடி அதெல்லாம் வாடின இலை அதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம வந்து சிசரை வந்து கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி விடணும். வாரம் ஒரு தடவை வந்து ஸ்ப்ரே பாட்டியில் தண்ணி அடித்து அப்பப்போ அந்த இலைகளெல்லாம் வந்து நம்ம சுத்தம் வைக்கணும், குப்பைப்படாது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து நம்ம பேசணும், அதுக்கிட்ட நல்ல ஒரு வார்த்தையை வந்து அந்த செடிக்கிட்ட நம்ம சொல்லணும். அப்படி இல்லைனாலும் நம்ம டெய்லி நன்றிங்கிற வார்த்தையாவது கண்டிப்பாக நம்ம சொல்லணும். நல்ல வார்த்தையை சொல்லும்போது அது உள்ள அடக்கி அடக்கிக்கும், நல்லா நமக்கு வீட்டில் வந்து பைசா வரும். அதுவும் இல்லாமல் கொடிகளுக்கு இந்த மாதிரி நம்ம கயிறு கட்டி விடணும். இதெல்லாம் வந்து செஞ்சால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணவரவு அதிகரிக்கும், வறுமை போயிடும். ஆனால் இதெல்லாம் யாரும் சரியானபடி செய்யறதில்லை. சுத்தமாக வந்து வச்சுட்டு கண்டிப்பாக நமக்கு பணவரவு வரும். வீடியோ பிடிச்சி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மணிப்ளான் செடியை வைக்க வாடின இலையை வெட்டும்போது நீங்கள் தான் வெட்டணும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் வெட்டணும். வேறு யாரோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாரோ வச்சு நீங்கள் வெட்ட சொன்னீங்கன்னா உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால் அவங்க வெளியாட்கள் யாரையும் தொட விடாதீங்க. வெளியாட்கள் யாரையும் இந்த செடியை தொட விடக்கூடாது. அதுதான் முக்கியம்.